எல்லாருக்கும் வணக்கம். லவ் டெத் அண்ட் ரோபோட்ஸ் இந்த சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோம். மேக்ஸிமம் படம் முடிஞ்சு நீ ரெண்டு படம் தான் இருக்குது, அந்த ரெண்டு படத்தோட கதையை இங்கே பார்த்துடலாம். ஒரு படத்தோட பேர் ஹெல்பிங் ஹேண்டு, இன்னொரு படத்தோட பேர் அக்வேலா ரிஃப்ட். ஃபஸ்ட்டு ஹெல்பிங் ஹேண்டை பார்த்துருவோம். இந்த படம் வந்து பூமியில் நடக்கிறது இல்லை, கதை வந்து விண்வெளியில் நடக்குது. விண்வெளியில் ஒரு சேட்டலைட் ஸ்டேஷனில் வந்து ஒரு சின்ன பிரச்சனையாயிருது. அதை ரெடி பண்ணுறதுக்காக வேறு சேட்டலைட் ஸ்டேஷன் வந்து ஒரு லேடி, ஒரே ஒரு லேடி மட்டும் ஒரு பாட்டில் ஏறி அங்கே வர்றாங்க. வந்து அந்த ஷூட்டெல்லாம் போட்டு வெளியே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கிருந்து என்ன கேட்குறாங்க, எல்லாமே கரெக்டாக போகுதான்னு கேட்குறாங்க. எல்லாமே கரெக்டாக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. இவர் ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இங்கிருந்தோ வந்து ஒரு விண்கல் வந்து சின்ன விண்கல், அது வந்து இவரோட பின்னாடி ஷூட்டில் மோதி டேமேஜ் பண்ணிட்டு போயிடுது. அந்த ஷூட்டில் மோதினங்காட்டி இவர் ஷூட் டேமேஜ் ஆகி ஆக்சிஜன் டேங்க் டேமேஜ் ஆகிடுது. இவரோட மாஸ்கில் வந்து என்ன காமிக்குன்னா, ஆக்சிஜன் லெவல் லோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. இவ் ஆக்சிஜன் லெவல் லோ ஆகுதுன்னா அடுத்து நம்ம திருப்பி பாடுக்கு போயிடணும்னு சொல்லி போட்டு பாடுக்கு போகலான்னு சொல்லி திரும்புகிறா. பட்டு அந்த டேமேஜ் ஆன காற்றோட விசையில் வந்து இவர் கண்ணாபின்னான்னு சுற்றி அந்த பாடை விட்டு ரொம்ப தூரம் போயிடுறான். இவரால் திருப்பி அந்த இடத்துல போக முடியல. அப்போ இந்த மைக்கில் சொல்கிறான், என்னை வந்து இப்படி டேமேஜ் ஆகிடுச்சிங்க, பிரச்சனை ஆகிடுச்சு, நான் பாட்டுக்கு போக முடியல, இருக்கிற ஆக்சிஜன் வந்து அரை மணி நேரம் தான் தாங்கும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஆப்போசிட் என்ன சொல்கிறாங்க, இங்கிருந்து ஆரம்பித்தா அங்கே வந்து சிறக்கி 58 நிமிஷம் ஆகும், அதுக்குள்ள நீ இறந்துருவேன், கொஞ்சம் தாக்கு பிடிங்கன்னு சொல்லி சொல்கிறான். பரவாயில்ல, என் நாட்டுக்காக இது பண்ணுற தியாகமாக இருக்கட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மைக்கை கட் பண்ணிவிட்டு சாக போகிறாங்கன்னு நினைப்பில் இருக்கா. ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிட்டே வருது. அப்போ ஒரு டக்குனு ஒரு ஐடியா வருது, விண்வெளியில் வந்து பார்த்திங்கன்னா புவியீர்ப்பு சக்தி, அதாவது கிராவிட்டி கிடையாது, ஏதாவது ஒரு உந்து சக்தியை வச்சு தான் நம்ம முன்னாடி பின்னாடி போக முடியும். அதனால் இவன் என்ன பண்ணுறா, அந்த கையில் வந்து பெரிய க்ளவுஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த க்ளவுஸ் எதுக்காக அப்படின்னா, விண்வெளியில் இருக்கிற வேக்கம், அதாவது வெற்றிடம் வந்து கைகளை வந்து பாதிச்சிடக்கூடாதுங்க. அந்த க்ளவுஸு ஃபுல் உடைய அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. அந்த க்ளவுஸை வந்து கஷ்டப்பட்டு கழட்டி எடுத்துட்றா. இவன் கை வந்து அந்த வேக்கம் வெற்றிடத்தில் பட்டங்காட்டி ஃபுல்லாகவே உறைஞ்சி செயல் வந்து போகுது. அந்த கழுத்தின க்ளவுஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி வீசுகிறான். வீசும்போது இவன் இப்படி வீசினாலும் இப்படி ஆப்போசில் தள்ளப்படுவா, அதை வச்சு அந்த பாடிக்கிட்ட போயலான்னு சொல்லி தள்ளுறான். அப்படியே ரிவர்ஸை சுற்றிட்டே வந்து அந்த பாடிக்கிட்ட வர்றான். பட் அதை பிடிக்க வரும்போது கை மிஸ் ஆகி திருப்பி தந்து போயிடுறான். இந்த சீன் எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குல்ல, டிக் 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 படத்தில் அந்த ஜெயமரவி பிடிக்க போய் அப்படியே போகல, அந்த சீன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்படியே பிடிக்க போகிறோம், மிஸ் ஆகிடுது. அந்த பாடை விட்டு கொஞ்சம் ஒரு 10 அடி தள்ளி போயிடறான். திருப்பி அந்த பாட்டுக்கு வரணும், என்ன பண்ணுறேன்னே தெரியல இவளுக்கு. இந்த கை வந்து எப்படி இதாகி வேக்கமாக சேர்ந்து போச்சு, இந்த கைனால் தேவையில்லை. அதனால் என்ன பண்ணுறான்னா, காலை மடக்கி இந்த கையை இதோடு வச்சு அடின்னு அடிக்கிறான். எல்லாமே வந்து வெட்டிடத்தில் உறைஞ்சி இதாக இருக்கிறங்காட்டி ரத்தமெல்லாம் வரல, கை அப்படியே பிஞ்சு பொம்மையோட கை மாதிரி வந்துருச்சு. கஷ்டப்பட்டு வழியை பொறுத்து அதை பிச்சு அந்த கை இப்படி ஆப்போசிட்டில் வீசுகிறான். திருப்பி அந்த இருப்பு வீசினால கை இப்படி போதி இவ இப்படி தள்ளப்படுறான். அப்படியே சுற்றி வந்து அந்த பாட்டுக்குள்ளே வந்துடுறான். அப்படியே பிளாக் அவுட் பண்ணிடுறாங்க. திருப்பி வெளிச்சம் வரும்போது அவள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கா, அவர் கை இல்லாமல் கட்டு போட்டு உட்காந்து அந்த மைக்கில் பேசிகிட்டு இருக்கா. எங்காலே வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறான். அவங்க வந்து கிழிச்சானுங்க, அதுக்குள்ள நான் போய் சேர்ந்துருப்பேன், நான் ஒரு பெரிய தியாகம் பண்ணி தான் பாடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு. அப்பாடா உனக்கு இன்னும் ஏதாவது ஹெல்ப்பிங் ஹேண்ட் தேவைப்படுத்தா, உனக்கு ஒரு கை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், உண்மையிலே எனக்கு ஒரு கை நீங்கள் கொடுத்தான்னு சொல்லி போட்டு சோகமாக கையை பார்க்குறான். கை இல்லாமல் உட்காந்துருக்கேன். இதோட இந்த படம் முடியுது. இந்த கிராவிட்டின்னு ஒரு படம் வந்துச்சு, சாண்ட்ரா புலக்குன்னு அப்புறம் ஜார்ஜ் குனி நடித்த படம். அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும், விண்வெளியில் தனியாக மாட்டிட்டோம்னா எப்படி தப்பிச்சு வர்ற கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத அந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ரெண்டே கேரக்டர் தான் நடிச்சிருக்கோம். அந்த படத்தை வந்து சின்ன பிட்டாக ஒரு 15 நிமிஷம் எடுத்து எப்படி இருக்கும் அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. செம விருப்பான படம். படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் ஹேண்டு. அடுத்த படம் கடைசி படம், இந்த லவ் டெத் ரோபோட் சீசன் 1 கடைசி படம் வந்து பார்த்தீங்கன்னா அக்விலா ரிஃப்ட். இது விண்வெளி சம்மந்தப்பட்ட ஒரு படம் தான். பூமியிலேருந்து ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறாங்க, அதுக்குள்ளே விண்வெளி வீரர்கள் இருக்காங்க. அவங்க வந்து விண்வெளிக்கு வந்துட்டு அங்கிருந்து வேறு ஒரு இடத்துக்கு பாஸ் ஆகி ஒரு சேட்டலைட் ஸ்டேஷனுக்கு வர்றோம். அதை கிராஸ் பண்ணி வர்றோம்னா அக்வேலா ட்ரிஃப்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ளே போகக்கூடாது. அதுக்குள்ளே போயிட்டோம்னா எக்கச்சக்க ஒளி வருடங்கள், அதாவது லைட் இயர்ஸை தாண்டி போயிடுவாங்க, திருப்பி பூமிக்கு போக முடியாது, இறந்துருவாங்க. அப்படி ஒரு கண்டிஷனில் இவங்க வர்றாங்க. இவங்களுக்கும் அந்த அக்வேலா ரிஃப்ட்டுக்கும் ஒரு 1 ஹவர் ட்ராவல் தான் இருக்குது. அப்போ அந்த இடத்துல போனோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தாண்டி செல்லணும் போகணும் அப்படின்னா இந்த ஜெட்டை ஃபுல் ஸ்பீடில் அந்த விண்வெளி வாகனத்தை வந்து ஆப்ரேட் பண்ணணும். நம்ம ஆட்டோ பைலட்டில் போட்டு எல்லோரும் பாடுக்குள்ளே போய் படுத்துக்கலாம், கிராஸ் ஆனதுக்கப்புறம் எழுந்துக்கலாம்னு சொல்லி போட்டு எல்லாருமே அந்த பாடு இருக்கும் இல்லையா, அவதார் படத்தில் வரும், அதில் போய் படுத்துட்டு ஆக்சிஜன் டேங்க்லாம் மாட்டிட்டு ஆட்டோ பைலட்டில் போட்டுடுறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட புயல் வேகத்தில் போய் அந்த அக்வேலா ரிஃப்ட்டுக்குள்ளே போயிடுது. சட்டன் பிளாக் அவுட் பண்ணிடுறாங்க. திடீர்னு வெளிச்சம் வருது, இந்த ஹீரோ வந்து இருமிட்டே எழுந்திரிக்கிறான். இங்கே யாரையா இருக்கான்னு பார்த்தா ஹீரோ ஒரு பொண்ணு இன்னொருத்தன், 3 பேர் தான் இருக்காங்க. இவன் எந்திரிச்சு பார்க்குறான், அக்யூலா ரிஃப்ட்டை தாண்டி வந்துட்டோமான்னு சொல்லி பார்க்கும், அந்த பக்கம் வெளிச்சம் அடிக்குது, அப்படம் தாண்டி வந்துட்டோம்டான்னு சொல்லி போட்டு திரும்புகிறான். இப்போ கதவை திறந்துட்டு யாரோ வர்றாங்க. நம்ம ஏர்பாடுக்குள்ளே யாரா வரான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு லேடி வருது. இந்த லேடி வந்தவுடனே, நீ சாண்ட்ரா தானு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், நான் சாண்ட்ரா தான், நீ ஜேம்ஸ் தான்னு சொல்லி கேட்குது. ஆமாம், நான் ஜேம்ஸ் தான். நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பூமி விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டீங்க, இது வேறு சேட்டலைட் ஸ்டேஷனு, பூமியை விட்டு 2000 ஒளி வருடங்கள் தள்ளி வந்துட்டீங்க, 2000 லைட் இயர்ஸ் தள்ளி வந்துட்டீங்க. அதாவது இப்போ பூமியில் இவனோட பேரனுக்கு பேரன் தான் வாழ்ந்துட்டுருப்பான், அதுக்கு மேலே பேரன் வாழ்ந்துட்டுருப்பான். இவன் மேலே வந்தங்காட்டி இவனுக்கு அந்த டைம் போனதை தெரியல, இங்கே வந்துட்டான்.
அப்போ என் வாழ்க்கை போச்சா, திருப்பி நான் பூமிக்கு போக முடியாது அப்படிங்கிறான். நிவா நான் சொல்கிறேன், நான் வந்துட்டு அங்கே ரெஸ்டர்ட்டுன்னு சொல்லி போட்டு இவன் தோட்ட கைப்பட்டு உள்ள கூட்டிகிட்டு போயிட்டு அந்த லேடி எல்லாமே காமிக்குது. நீங்கள் இருந்தால் வந்து இந்த அக்யூலர் லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டீங்க, இதை பாஸ் ஆகி போகிற நேரத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிட்டு நீங்கள் வண்டி திரும்பி இந்த சேட்டலைட் ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க, இவ்வளோ ஒளிவிடங்கள் கடந்து திரும்பி நம்ம பூமி போகிறக்கு 2000 ஒளிவிடங்கள் ஆகும், ஆனால் திரும்பி பூமி போனால் உனக்கு யாருக்குமே தெரியாது, பூமி இப்போ எப்படி வளர்ந்துருக்கும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பல. நீ இங்கே என்ன பண்ணுற ஃபஸ்ட்டு, நீ எப்போ வந்தேன்னு கேட்கும்போது, நான் உனக்கு முன்னாடி 2000 ஒளிவிடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டாக இங்கே வந்தவோ இங்கே தான் வாழ்ந்துட்டுருக்கேன், சாப்பாடு தண்ணியெலாம் தேவைப்படாது அப்படியே போயிட்டு இருக்குங்க மாதிரி சொல்கிறான். சரின்னு சொல்லி இவட பேசிகிட்டு இருக்கும்போது இவங்கன்ற யாருன்னா, முதலே இப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்ட்ரானடி காலேஜில் வந்து படித்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்கன்ற பேசிகிட்டே வந்து கசமுசா பண்ணுறாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது இவன் டக்குன்னு தோணுது, அப்போ திருப்பி நம்ம போகணும் அப்படின்னா அதே ஸ்பீடில் பாட இயக்கி திருப்பி அந்த அக்யூலர் லிஃப்ட்டில் விட்டோம்னா பூமிக்கு போயிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இவர் சொல்கிறா, அதுக்கு வந்து உனக்கு வந்து டைம் பத்தாது, உனக்கு ஏஜ் அதுவும் நீ இறந்துருவாங்கண்ணா, எப்படி இறப்பேன் நான் தான் வந்துட்டேன்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ நீ இருக்கிறது என்னை பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு மாய பிம்பம், ஒரு இன்ஃபினிட்டி, ஒரு மேஜிக் மாதிரி ஒரு இதில் தான் நீ பார்த்துட்டு இருக்க, இது வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ உண்மை எதுன்னு எனக்கு காமினா நீ தாங்க மாட்டேன் வேணா, இல்லை நீ காமி அப்படிங்கிறான். அவர் டக்குன்னு கை சுடிக்க ஒரு பட்டன் அமுத்துறா, உண்மையானது காமிக்கிறாங்க. இவன் வந்த பாடு பூரா செடிகிடியெல்லாம் முளைச்சி பூரா பூச்சி அரிச்சு போய் இது கிடக்கு, இவன் அப்படியே வெளியே வர்றான், தாடியெல்லாம் இவ்வளோ நிலத்துக்கு இருக்குது, முடி இவ்வளோ நிலத்துக்கு இருக்குது, 2-3 பல்லாக காணும், பேசினா வெறும் காற்று தான் வருது, கை விரல்கள்லாம் சுருங்கி ரொம்ப வயசான மாதிரி இருக்கான். இது என்றான் சொல்லி போட்டு கண்ணை கசக்கி டக்குன்னு திரும்பி பார்க்குறான். திருப்பி அந்த ஏர்பாட்லேருந்து எழுந்து வர்றான். என்ற அது கனவுமாக இருக்குது ஏர்பால் நினச்சோன்னு பார்த்தா திருப்பி அதே மாதிரி கதவு திறக்குது. அந்த லேடி வருது, வா ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லுது. என்ன சென்ட்ரா, இப்போ தான் உன்னை பார்த்தேன், உங்க கூட வந்தேன், கசம் சாப்பிட்ணு, திருப்பி நீங்கள் அனுப்பிச்சி விட்டேன், திருப்பி இங்கே வந்திருக்கேன், ஒன்றுமே புரியல அப்படிங்குது. நீ அந்த வயசான மாதிரி தோற்றங்களை பார்த்தீங்க, அதான் உன்னோட ஒரிஜினல் இது, அதை பார்த்தா நீ தாங்க மாட்டே, அதனால தான் உன்னை வந்து இப்படி மாற்றி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், திருப்பி நீ அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா திருப்பியும் போயிட்டு இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வர்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி சொல்லுது. அதுக்குள்ளே இந்த ஏர்பாட்டில் பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு அந்த ஆளையும் தெரிச்சு இவளை அட்டாக் பண்ண வர்றாங்க, நீ தான் நம்ம பண்ணிட்டேன் அப்படின்னு. இவன் வந்து தடுத்துட்டு, நான் அதுவும் பண்ணலை, அவனையும் கேள்வி சொல்லும்போது அவன் அப்போ பொறுமையாக கீழே குமிஞ்சு நிற்கிறான், ஏன் சோகமாக இருக்கேன்னு கேட்கும்போது அவன் நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறான். இப்படி 2000 ஒளிவடங்கள் கடந்து வந்துட்டோம், இப்போ இப்போ பூமிக்கு போக முடியாது, நம்ம இங்கே தான் வாழணும் அப்படின்னு எல்லாருமே உடம்பு வச்சேன்னு சொல்லி போட்டு முட்டி போட்டு உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதோட இந்த படம் முடியுது. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது, பட் படம் சூப்பராக இருந்தது. இப்போ நான் சொன்ன கிட்டத்தட்ட 4 வீடியோவில் இந்த படங்களோட கதை எல்லாமே சொல்லியிருப்பேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க லவ் டெத் ரோபோட்ஸ் சீசன் 1 கதைகள். இது போக சீசன் 2 சீசன் 3 ரிலீஸ் ஆயிடுச்சு. அதோட கதையை 4 பார்க்கலாமா இல்லை ஒவ்வொன்றா பார்க்கலாமான்னு நான் யோசித்து பார்த்துட்டதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டு வீடியோ போடுறேன். அது வரைக்கும் உங்கள் ஆதரவு எப்பவுமே வேணும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடித்தவங்க பிடிச்சிருந்தால் லைக்கை போட்டுட்டு வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சா இங்கே ஷேர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க்கை காப்பி பண்ணி அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லிட்டாமா. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றி, வணக்கம்.